அரங்கரும் அடியேனும் ஓ மகதேஷாய நம அரங்கமுருகா. எனது திருப்படி சரணம் திருக்குறள் பேதைமை. நானாமை நாடாமை நாரின்மை யாதென்றும் பேணாமை பேதை தொழில். இழிவான செயலுக்கு மனம் கூசாமையும் செய்யத்தக்கன தகாதவற்றை ஆராயாமையும் தனக்கு நன்மை செய்தாரோடு நட்பு கொள்ளாமையும் தனக்கென்று உறுதி பயனை கடைபிடிக்காமை ஆகிய நான்கும் அறியாமை உடையவரின் செயலாகும். தனக்காக செய்து கொள்ளக்கூடிய தர்மத்தை செய்து கொள்ளாது இருப்பவர் மிக மிக அறியாமையில் இருக்கின்றார் என்ற ஆறுமுக பெருமானே. உலகியல் வாழ்வில் திளைக்க நினைத்திடும் மனதில் கவலைகள் குடி புகுந்தன. நின்னை சரணடைந்தேன் அகத்தீசா, நினது திருமலரடிகளில் சரண் புகுந்தேன். அள்ளல் படும் மனதில் அகத்தியரை வழிபட்டு அருள் ஞானத்தை தேடுகின்றது ஐயனே. தன் செயல் எண்ணி தவிப்பது இல்லாமல் தர்ம செயல் மட்டுமே சுகம் என்று ஆற்றும் குருவின் திருவடி பணிவது உயர்வானது என்பேன். அப்பனே, ஆறுமுகனின் பொற்பாதம் அனைத்திற்கும் மேலானது என்பேன். செயல் என்பது ஏதுமில்லை, ஏன் தெரியுமா? செய்பவர் செயலால் முற்றிலுமாக மனம் மகிழ்ந்து மறைந்து நிற்கின்றார். அதாவது செயலாற்று, ஆனால் நீ செயலாற்றுபவனாக இருக்காதே. செயலால் இணைந்து செயலுடன் ஐக்கியமாகிவிடு. ஒன்றும் புரியவில்லை என சிந்திப்பது எமக்கு தெளிவாகிறது. வாகனத்தை இயக்கும் எரிபொருள் செயலாற்றும் போது மறைந்து விடுகிறது அல்லவா? அதுபோல செயல் நடைபெற்றது, ஆனால் செயல் நடைபெற்றதற்கு உரித்தான எரிபொருள் அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. புரிகிறது ஐயனே? செயல் புரிபவன் எப்போது இல்லாமல் போவான்? செயல்களை மென்மையாகவும் இயல்பாகவும் செய்பவன் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காது செயல்படும் போது தன்னை மறைத்து கொள்வான், அதாவது இல்லாமல் போவான். மேலும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று சிந்தித்தால் உங்களது மென்மையும் இயல்பும் மாறிப்போய்விடும். அகத்திய பெருமானே, தாங்களும் தங்களால் தோற்றுவித்த மகான்கள் ஞானிகள் வரை வருகின்றார்கள், உணர்கின்றார்கள், வாழ்ந்து காட்டுகின்றார்கள், பிறகு சென்று விடுகின்றார்கள். குருவின் அருளை முழுமையாக இன்னும் பெற்றிருக்கலாமோ, தவறவிட்டு விட்டோமோ, உண்மையை உணராது போய்விட்டோமோ என தவிக்கின்றது, தடுமாறுகின்றது, பிதற்றுகின்றது மனது. முருகா முருகா, ஞானிகள் மகான்கள் எளிய மாந்தர்களாகவே வாழ்வார்கள், வாழ வைப்பார்கள், மறைந்து விடுவார்கள் உங்களது பார்வைக்கு. மேலும் இது பிரபஞ்ச நியதி. நீரை போன்றது அவர்களது வாழ்வு. நீரின் இயல்புக்கு எதுவும் நிகரில்லை. பேதம் பார்க்காது, பாவத்தை நீக்கும், தாகத்தை தீர்க்கும், உணவாகவும் மாறும். ஞானிகள் என்ற நதி நீர் புண்ணிய தீர்த்தமாக இருக்கிறது. யாரையும் நிராகரிப்பதில்லை. எதிர்பார்ப்பும் எதிர்ப்பும் அவர்களது செயலல்ல. எதையும் ஏற்றுக்கொள்வது என்ற மனம் அவர்களது இயல்பாகும். வாழ்வு ஒரு இயற்கையான எதிர்பாராத தன்னியல்பான மாற்றங்களின் தொடர் என்ற மாபெரும் உண்மையை உணர்ந்தவர்கள் ஞானிகள் மகான்கள். சூட்சம வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் நாங்கள். அதனால் சூட்சம தேகத்தை பற்றி சிந்திப்பதில்லை. எதிலும் தர்ம செயலின் விளைவை எதிர்நோக்கி பிறர் நலன் கருதி செயலாற்றுவது ஒன்றே எங்களது ஆற்றல். இருத்தலின்மை, செயலின்மை, கடினமின்மை உறுதியாய் நிற்பது குருவின் உபதேசம் தக்க சமயத்தில் உங்களது கண்களில் தென்படும், செவிக்கு வந்து சேரும். சிந்தனையில் நின்று வழிநடத்துவோம். விழித்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றிகள் ஐயனே, தயவான நன்றிகள். அகத்தியன் வாழ்க, குருவின் திருவடி வாழ்க, அடியவர்கள் வாழ்க வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.